ஸோ டிக்ஷனரியில் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரி வந்து என்னென்னா கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்னு ஒரு ஃபங்க்ஷன், டிக்ஷனரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட யூஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கேன். எடுத்துகிட்டு வித்தின் த ப்ராக்கெட், வித்தின் த ப்ராக்கெட் நமக்கு தெரியும், அது டப்புன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அது மாதிரி டிக்ன்ற ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ அதுக்குள்ளே வித்தின் த ப்ராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு சிவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏஜ் வந்துட்டு ஸோ 27 ஆமாம் ஏஜ் வந்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ல சென்னை கொடுத்துடுறேன். சென்னை கொடுத்து க்ளோஸ் பாக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன, நார்மலாக க்ளோஸ் ஓப்பன் பாக்கெட் வந்து அது என்னவா எடுத்துக்கணும்னா, நம்ம தெரியும் தப்பில் எடுத்துக்கணும். முன்னாடி டிக்ஷனரின்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறது எனக்கு என்ன ஆகும்னா, டிக்ஷனரி என்ன பண்ணும், கீ வேல்யூ பேர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் இது என்னவா எடுத்துக்கணும், கீ வேல்யூ பேராக மாற்றி எடுத்துக்கோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தா, அந்த படிக்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக மாறிடும். எக்ஸ்சென்ட்ரா வேரியபிள் எல்லாமே ஸ்டோர் இருக்கும், அதாவது எக்ஸ்சென்ட்ரா வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். எஃப்ஏ ப்ளஸ் வந்து கோடி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு நமக்கு தெரியும் கர்லி, இது இந்த கர்லி பிளேஸ், இது கீ, இது வேல்யூ. ஸோ இது கீ, இது வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ பிளேஸ், ஸோ ஒவ்வொன்றுமே கீ வேல்யூ இது இந்த கர்லி பிளேஸ். ஸோ டிக்ஷனரின்ற ஃபங்க்ஷன் எடுக்குன்னா, நம்ம வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்குன்னா, அதை டிக்ஷனரியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் டிஐசிடி, டிக்ன்ற ஃபங்க்ஷன் சரிங்களா. இது மூலம் என்ன பண்ணலாம்னா, வேறு ஒரு டேட்டா டைப்ல இருந்து நம்ம டிக்ஷனரியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது டிக்ஷனரி ஃபங்க்ஷனோட யூஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறோம் ஏன்னா, காப்பின்ற ஃபங்க்ஷன். ஸோ காப்பின்ற ஃபங்க்ஷன் எப்படின்னா, அது டோட்டலாக நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை டோட்டலாக காப்பி பண்ணிக்கோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, டீன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒன்று டி என் வேல்யூ பேர ஒன் போயிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஒன் கோலன் ஒன் கமா டூ கோலன் ஸோ டூ கமா த்ரீ த்ரீ கோலன் த்ரீ இப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, வேறு ஒரு வேரியபிள் நான் கால் பண்ணிக்க போகிறேன், வேறு வேறு காப்பி பண்ணிக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஈஸியில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு டீன்ற வேரியபிள் எல்லாம் இருக்கா, ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும், காப்பி பண்ண போகிறேன். ஸோ டி டாட் காப்பின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா, ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஸோ பிரிண்ட், ஸோ பிஃபோர் த காப்பி, பிஃபோர் தி சும்மா நம்மளோட சேர்த்து கொடுக்குறேன் காப்பி ஃபங்க்ஷன். வேரியபிள் நேம் என்னது டீயா, ஸோ காப்பி பண்ணுறது மாதிரி டீன்ற வேரியபிள் இருக்கும். ஸோ பிரெயின் நம்மளோட வீக்காக தான் கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம். காப்பி ஃபங்க்ஷன் எதுவும் வாங்கியிருக்கோம், நேரில் கட் பண்ணியிருக்கோம், எஸ்என்ட்ரி எவ்வளோ வாங்கியிருக்கோம். ஸோ கமா எஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பர்டிகுலர் இது வந்து இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டீல தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. அது எஸ்ஐ காப்பி ஆகுது, அது எஸ்என்ட்ரி வேரியபிள் காப்பியாக தான் செக் பண்ண போகிறோம். எஃப்ஏ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, எஸ்என்ட்ரி வேரியபிள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த டீன்றது என்ன ஸ்டோர் ஆகிச்சோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடும்னா, அதோட எல்லாமே வந்துட்டு எஸ்ஸுக்கும் காப்பி ஆகிடும் சரிங்களா. இதுதான் வந்து என்னென்னா காப்பின்ற யூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஃப்ரம் கீஸ்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம கொடுக்குற நம்ம வந்து நம்ம கொடுக்குற அது நியூ டிக்ஷனரியாக வரும், நம்ம கொடுக்குற சீக்வன்ஸை பொறுத்து என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரம் கீஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து ஃப்ரம் கீஸ், ஸோ இதுதான் வந்து காப்பின்ற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ஓ ஃபோகஸ் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு இதை எது கீயா இருக்கும்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கீ வேல்யூஸ் எதுக்குன்னா, இப்போ நான் இந்த கீ வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணுவேன். அது எனக்கு இது என்ன ஆகும்னா, இங்கே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக எனக்கு என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து நான் எடுத்து ஃப்ரீயாக எங்கேயும்
பண்றேனா so j equal to already எதுல ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா dot from keys னு கொடுக்கறேன் அதான் ஃபங்ஷன் இது வந்து சீக்வென்ஸ் கொடுக்கும் வேல்யூ கொடுக்கும் வேல்யூ வந்து ஆப்ஷன் ஐன்றதை நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் ஜே கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ என்னன்னா இது நமக்கு வந்து ஆர்டர் மாதிரி தான் பிரிண்ட் ஆகும் அது பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா நான் ஏஐ கொடுத்தது வந்து தம் கீழ் நான் ஐன்னு கொடுக்குறேன் எனக்கு என்னாச்சுன்னா ஒவ்வொன்றுமே இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன எடுத்துக்கணும் கீழே எடுத்துக்கிச்சு இப்போ என்னன்னா வேல்யூ நம்ம அசைன் பண்ணல அதனால் நமக்கு என்னவா எடுத்துன்னு அண்ணன் எடுத்துக்கிச்சு இப்போ நம்ம சப்போஸ் வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம்னா சாதத்து இந்த மாதிரி அது பிரிண்ட் ஆகும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா வேல்யூ அசைன் பண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இப்போது சேம் அதே மாதிரி இப்போ வேல்யூ என்ன பண்ணுறேன்னா நான் வேல்யூ நானே அசைன் பண்ணுறேன் வேல்யூ ஈக்குவல் டு சும்மா டெஸ்ட்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் ஒன் ஃபஸ்ட்டு வர்றது சீக்வன்ஸ் சரிங்களா செகண்ட் வர்றது தான் நம்மளோட வேல்யூ வேல்யூ வந்து என்னது வேல்யூ வந்து வேல்யூன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த வேரியபிளில் கொடுத்துட்டேன் இப்போ நான் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ முன்னாடி வந்து ஏன்னா இது கீ இது இந்த கொடுத்தது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் இதில் கொடுத்தது ஃபுல்லாக எனக்கு என்னவா எடுத்துக்கோன்னா கீயை எடுத்துக்கும் இந்த வேல்யூ நீங்கள் என்ன கொடுத்தோமோ அது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே என்ன எடுத்துக்கிச்சேன் டெஸ்ட்னு எடுத்துக்கிச்சு நம்ம எதுவுமே கொடுக்காம ரிசீவ் பண்ணாமல் கொடுத்தோம்னா அது வந்து நான் எடுத்துக்கும் சப்போஸ் நான் வேல்யூ நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா அந்த இது ஃபஸ்ட்டு வர சீக்வன்ஸில் வரும் ரெண்டு பேராமீட்டர் பார்த்துட்டுன்னா ஒன்று சீக்வன்ஸ் இன்னும் வந்து வேல்யூ ஸோ வேல்யூன்றது வந்து நம்ம என்ன கீக்கு அப்புறம் என்ன வேல்யூ அசைன் ஆகணும்னு நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது நமக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆகும் இதுதான் வந்து ஃப்ரம் கீவேர்ட்ஸோட யூஸ் அதாவது நம்ம கொடுக்கறது வந்து என்ன ஆகும்னா கீ நம்ம கிரியேட் பண்ணுறது தான் வந்து என்ன ஆகும்னா கீ வந்து எது நான் சேவ் பண்ணணுமோ அதை நான் கொடுத்துக்கலாம் அது மாதிரி வேல்யூ வந்து எனக்கு என்ன வரணுன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரம் கீஸில் வந்து ஃபஸ்ட்டு வர சீக்வன்ஸாக வரும் அதுதான் கீயாக எடுத்துக்கும் செகண்ட் வந்து வேல்யூவாக எடுத்துக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட கீ ஃப்ரம் கீஸோட ஃபங்க்ஷனோட யூஸ் சரிங்களா அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐட்டம்ஸோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா நமக்கு இதில் கொடுக்குறது வந்துட்டு நம்ம டிக்ஷனரி கொடுத்தோம்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா டப்பிளில் வந்து டப்பிள் பேராக மாற்றும் டப்பிள் பேராக மாற்றி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும் ஸோ அது எக்ஸாம்பிள் போகலாம் ஜே ஈக்குவல் டு ஒன் கோலம் கொடுத்து கோலம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்துட்டு ஸோ ஃப்ரம் ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ இதில் வந்து பிரிண்ட் வேரியபிள் நேம் என்னது ஜே வாஞ்சு ஜே டாட் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ எஃப்ஐ பர்சன் கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணேன் ஸோ என்ன ஆகுதுன்னா ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா இது வந்து வித்தின் த இங்கே கொடுத்தது நான் என்ன கொடுத்தேன்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது வந்து என்னோட டிக்ஷனரியா இப்போ டிக்ஷனரியில் கீ அண்ட் வேல்யூ பேரில் கொடுத்தேன் நமக்கு கிடச்ச அவுட் புட் என்னென்ன கிடச்சிருக்குன்னா க்ளோஸ் பேக்கெட்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஸோ நமக்கு லிஸ்ட்டிலோட பேராக கிடைக்கும் லிஸ்ட் பேர்னா கீ வேல்யூ ஸோ கீ வேல்யூ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் ஸோ வித்தின் த ஓப்பன் க்ளோஸ் பேக்கெட்னா அது லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷனோட யூஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கீஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து என்னன்னா லிஸ்ட் இருக்க எல்லா கீயுமே நமக்கு என்ன பண்ணால் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த லிஸ்ட் வந்து இப்போதெல்லாம் கீ அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணும் இப்போ இதிலே நம்ம எடுத்துட்டோம்னா இதே ஃபங்க்ஷன் எடுத்துப்பேன் இப்போ வந்து ஐட்டம்ஸ் ஜேன்ற இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா அதுக்கு பதிலாக கீஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன் ஸோ கீஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா அதில் என்னென்ன கீ இருக்குது கீனா என்ன இது கீ இது வேல்யூ இது கீ இது வேல்யூ அப்போ எனக்கு என்ன 1, 2, 3 தான் எனக்கு கீயா அப்போ நான் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் இன்க்ரியூட் பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இதில் கீ என்னன்னா 1, 2, 3 ஸோ இது ஃபுல்லாக என்னன்னா என்னோட கீஸ் சரிங்களா அதாவது எந்தெந்த கீலாம் இருக்குன்றத டிக்ஷனரியிலேருந்து நமக்கு என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா செட் டிஃபால்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி இருக்கிறதோட
இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கீ கொடுத்தேன்னா அந்த கீக்கான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இந்த கீயோட வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம், பிக் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஸோ இது கீ அது வேல்யூ. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ புதுசாக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அதில் வந்துட்டு ஆல்ரெடி மேலே இருக்கிறது வந்து அந்த வேரியபிள் இந்த வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிக் ஒன் செட் டிஃபால்ட் செட் டிஃபால்ட் அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் எந்த கீயோட இது வேணும் த்ரீன்றதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் டிக்ஷனரி டிக்ஷனரி இருக்கும் போது டிஃபால்ட்டாக இருக்கிறது என்ன வரும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுன்னா அந்த வேரியபிள் ஸோ டிக் ஒன்னா ஸோ டிக் கொடுத்துட்டேன். அடுத்து பிரிண்ட் ஸோ செட் டிஃபால்ட் ஸோ டிஃபால்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு என்ன வருது அது வந்து கொடுத்துட்டு அது எந்த வேரியபிளை வாங்கியிருக்கோம் டெஸ்ட்ன்ற வேரியபிளை வாங்கியிருக்கோம். அப்போ டெஸ்ட்ன்ற வேரியபிள் இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி இப்போ இதில் வந்து என்னென்னா ரெண்டு இருக்கும். நாமில் வந்து நம்ம ஏதாவது கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா இப்போ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாமல் இருந்ததுன்னா அதையும் ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிடும். இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணுற டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், அதுதான் ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் கொடுக்கலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். இது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன் டூ த்ரீன்றது மூணு இருக்குது. ஸோ நான் டிசைட் டிஃபால்ட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டெஸ்ட்டில் வந்து த்ரீ இந்த த்ரீன்னு கொடுத்துருந்தேன் அதனால் த்ரீ பிரிண்ட் ஆச்சு. சப்போஸ் நான் ஃபோர்ந்து கொடுத்தேன், ஃபோர் வந்து கிடையாது. அப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அது புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஃபோரோ செவன் சம்திங் எந்த வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் செவன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இது பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா செவன்றதுல வந்து எதுவுமே இல்லை, செவன் வந்து என்னென்னா புதுசாக க்ரியேட் ஆகும். சரிங்களா, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணது கைங்கோ இங்கே வந்து கீ வேல்யூ கொடுத்துருக்கோம். அதனால் இருக்கு முன்னாடி இருக்கிறதே இருந்ததுன்னா அதில் இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நன்னு தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா நமக்கு அது வேல்யூ எதுவுமே நம்ம அசைன் பண்ணிக்க மாட்டோம். இந்த கீயில் கீ தான் எடுத்துக்குமே தவிர வேல்யூ அதில் கிடையாது. அதனால் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா செவன் வந்து நன்னு இருக்குது. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க வேல்யூ கால் பண்ணும்போது அங்கே எதுவுமே இருக்காது, வேல்யூ இருக்காது. அதனால அந்த இடத்துல வந்து செட் ஃபங்க்ஷன் வந்து இந்த பிரிண்ட் ஆனது வந்து நன் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ அது பண்ணி அது என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு டிக்ஷனரி இருக்குன்னா அந்த டிக்ஷனரி எதெல்லாம் வேல்யூன்றதை நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் அதோடது வேரியபிள் நேம் டாட் வேல்யூ வேல்யூன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி வேல்யூஸ் இதை பார்த்தோம்னா ஒன்றுன்றதுக்கு சென்னைன்றது எனக்கு வேல்யூ. ஸோ இதேமாதிரி டூ டூ கோயம்புத்தூர்ன்றது வந்து என்னோடய வேல்யூ. ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அந்த பர்டிகுலர் டிக்ஷனரியில் எதெல்லாம் வேல்யூஸோ அது மட்டும் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ இதுதான் டிக்ஷனரியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.